இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு டிப் வீடியோ தான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்மல் போடுறது தான் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. பட் அதெல்லாம் வந்து நம்ம போடுறப்போ ரொம்ப நேரம் வேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா காது வலிக்கும், காதோட ஓட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ பெரிய கம்மல் போடுறப்போ ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு காது வலிக்காது, காதோட ஓட்டையும் பார்த்திங்கன்னா இழுக்கவும் இழுக்காது. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இது வந்து ஒன்றும் இல்லை, மெடிக்கல் டேப் தான். மெடிக்கல் ஷாப்லலாம் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து மெடிக்கல் டேப் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா சர்ஜிக்கல் டேப் அப்படின்னு கூட கேட்கலாம். இது வந்து பேப்பர் ரோல் மாதிரி இருக்கும், நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ நமக்கு தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ இதை வந்து நம்ம காதோட பின்பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒன்று மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து இன்னொரு பீஸ் மேலே ஒட்டிக்கிறேன். ஸோ நல்ல திக்னஸ் கிடச்சிடும் இதுக்கு. இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு பக்க காதுக்கு மட்டும்தான் காட்டுறேன். இன்னொரு காதுக்கும் வேணும் அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு பீஸை ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன். ஸோ எப்போவுமே வந்து பெரிய கம்மல்லாம் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி காதில் வந்து லைட்டாக அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னாலும் உங்களோட பாடி லோஷன் கூட லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு கம்மல் போட்டிருந்தாலும் காது வந்து எந்த இரிட்டேஷனும் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நான் இந்த இயரிங் தான் போட்டு காட்ட போகிறேன். பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் ஜிம்கி. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு காதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ஒட்டி வச்ச அந்த டேப் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம காதோட பேக் சைடு இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த ஒட்டக்கூடிய பக்கம் வந்து காதில் போய் ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி இந்த கம்பி பேக் சைடு நம்ம கம்மலோட கம்பி இருக்குது பாருங்கள், அது வந்து சென்டரில் குத்தி இந்த மாதிரி உள்ளே தள்ளி ஒட்டிடுங்க. பாருங்கள் இப்படி தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சுருக்கோம். இப்போ நான் வந்து பின்னாடி புஷ்பேக் எதுவுமே போடலை, இருந்தாலும் கம்மல் எப்படி நிற்கிது பாருங்கள். ஸோ டேப் ஒட்டினதுக்கப்புறமா இந்த புஷ்பேக்கை போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து புஷ்பேக் போடுறப்போ ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க, காது ரொம்ப வலிக்கும். ஸோ நம்ம இந்த டேப் வேற ஒட்டியிருக்கோம், அதனால் நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணி விட்டாலே போதும். அவ்வளோதான், நான் கம்மல் போட்டிருந்தாலும் இழுக்கவே இல்லை பாருங்கள். ஸோ இது மாதிரியே தான் இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் வேர் பண்ணியிருந்தாலும். வெயிட்டான கம்மல்லாம் போடுறப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பின்னாடி ஒட்டிக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது வந்து நம்மளோட காதை வந்து இழுக்கவே விடாது, நல்லா ஸ்டிக்கியாக பிடிச்சிக்கும். ஸோ நம்ம ரொம்ப நேரத்துக்கு வியர் பண்ணியிருந்தாலும் காது வலிக்கவே வலிக்காது. இவ்வளோ பெரிய கம்மல் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. சின்ன ஒரு லைட் வெயிட் இயரிங் போட்ட மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அதாவது லாங் பீரியடில் இந்த மாதிரி ஹெவி இயரிங்லாம் போட்டுகிட்டே இருந்தோம்னா காது கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். காதோட ஓட்டை ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம போய் ஸ்டிச் தான் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஹெவியான இயரிங்லாம் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து காதோட ஓட்டை பெருசாகவே ஆகாது. அண்ட் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.